பிஎஃப் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி பார்க்கும்போது ஒரு புதிய அலர்ட் மெசேஜை கொடுத்துருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இபிஎஃப்ஓ வந்து பிஎஃப் மெம்பர்ஸ்க்கு சொல்ல வேண்டிய தகவல்களை இந்த மாதிரி அலர்ட் மெசேஜ் மூலமா சொல்லுவாங்க ரீசெண்டாக உங்க பிஎஃப் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு புதிய அலர்ட் மெசேஜ் இருக்கிறத பார்க்கலாம் இதில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இருபத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அதாவது மார்ச் ஒன்னா தேதியிலிருந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்கோட கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட்ல டெபாசிட் மற்றும் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ல கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க அதாவது மார்ச் ஒன்னாம் தேதியிலிருந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்க் அக்கவுண்ட்ல எந்த ஒரு பணத்தையும் டெபாசிட் பண்ண முடியாது ஏன்னா இதுக்கு ஆர்பிஐ வந்து தடை விதிச்சிருக்காங்க இபிஎஃப்ஓ வந்து இதை ஏன் பிஎஃப் மெம்பர்ஸ்க்கு சொல்றாங்க அப்படின்னா பொதுவாக பி எஃப் மெம்பர்ஸ் வந்து பிஎஃப் அமௌண்ட்டை வித்ரா பண்ணணும் அப்படின்னா பிஎஃப் அக்கௌண்டில் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஆட் பண்ணியிருக்கணும் பெரும்பாலான பிஎஃப் மெம்பர்ஸ் வந்து அவங்களோட பிஎஃப் அக்கௌண்டில் எஸ்பிஐ இந்தியன் பேங்க் ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரியான பேங்க் அக்கௌண்ட்டை தான் ஆட் பண்ணியிருப்பாங்க ஆனால் சில பிஎஃப் மெம்பர்ஸ் வந்து அவங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிஎஃப் அக்கௌண்டில் இருக்கிற பணத்தை கிளைம் பண்ணி பேடிஎம் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட்டில் வித்ட்ரா பண்ண முடியும் அதனால் பிஎஃப் அக்கௌண்ட்டில் பேடிஎம் பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பிஎஃப் மெம்பர்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ மார்ச் ஒன்றாந்தேதியிலிருந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த பணத்தையும் டெபாசிட் பண்ண முடியாது அப்படின்றதுனால இனிமே பேடிஎம் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட்டை எந்த மணி ட்ரான்சாக்ஷனுக்கும் யூஸ் பண்ண முடியாது சப்போஸ் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட் இருந்து நீங்கள் பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரிக்வஸ்ட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அதனால் உங்கள் பிஎஃப் கிளைமை ரிஜெக்ட் பண்ணுறதை தடுக்க உங்கள் பிஎஃப் கேவைசியில் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வேற பேங்க் அக்கௌண்ட்டை மாற்ற சொல்லியிருக்காங்க அப்படி வேற பேங்க் அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளைம் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கிளைமை அப்ரூவ் பண்ணுவாங்க இதைத்தான் அந்த அலர்ட் மெசேஜில் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவில் வந்து பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்திருக்கிற அலர்ட் மெசேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்